சென்னையில் மழை வெள்ள பாதிப்பு இனி இல்லாமல் இருக்க நிரந்தர நடவடிக்கையை தமிழக அரசு எடுக்கும் என முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்தார். சென்னையில் மழை மற்றும் வெள்ள பாதிப்பு காலத்தில் சிறப்பாக பணி செய்த மாநகராட்சி அலுவலர்கள் பணியாளர்களுக்கு பாராட்டு விழா ரிப்பன் மாளிகையில் நடந்தது. முதலமைச்சர் ஸ்டாலின் கலந்து கொண்டு நிகழ்வில் 44 பேருக்கு பாராட்டு சான்றிதழ்களை வழங்கினார். மாநகராட்சியுடன் குடிநீர் வாரியம், காவல்துறை, நெடுஞ்சாலைத்துறை, மின்சார வாரியம், ரயில்வே அலுவலர்கள் உள்ளிட்ட 582 பேருக்கு பாராட்டு சான்றுகள் வழங்கப்பட்டன. நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் ஸ்டாலின், மழை வெள்ளம் ஏற்பட்டவுடனே மாநகராட்சி, காவல்துறை, மின்சாரம் உள்ளிட்ட துறைகள் உடனடியாக பணி செய்ததுதான் திராவிட மாடல் ஆட்சி என்றார். நிகழ்வில் அமைச்சர்கள் நேரு, சேகர்பாபு, மேயர் பிரியா, தலைமைச் செயலாளர் இறையன்பு உள்ளிட்டோர் பங்கேற்றனர். வரக்கூடிய காலகட்டங்களில் எப்படி நாம் செயல்பட வேண்டும் என்று திட்டமிட்டோம். ஆர்கானிக் ஃபார்மிங் பண்ணா உங்க ஆரோக்கியம் மட்டும் நல்லா இருக்கிறது இல்ல, உங்க காசு பணத்தோட ஆரோக்கியமும் நல்லா இருக்கும். ஆர்கானிக் ஃபார்மிங் கத்துக்கணுமா? ஃப்ரீடம் ஆப்ப உடனே டவுன்லோட் பண்ணுங்க. அடுத்த மழை வருவதற்கு முன்னால் அல்லது ஒரு வெள்ளம் ஏற்படுவதற்கு முன்னால் என்ன மழை பெய்தாலும் அந்த மழையின் காரணமாக தண்ணீர் எங்கும் தேங்கவில்லை என்ற ஒரு சூழலை உருவாக்குவதற்காக நாம் உறுதி எடுத்துக் கொண்டோம். உறுதி எடுத்துக் கொண்டது மட்டுமல்ல, அந்த உறுதியை எந்த அளவிற்கு நிறைவேற்றி காட்டினோம் என்பது நாட்டுக்கும் தெரியும், உங்களுக்கும் நன்றாக தெரியும். பெருநகர சென்னை மாநகராட்சி, சென்னை குடிநீர் வழங்கல் மற்றும் கழிவுநீர் அகற்று வாரியம், நீர்வளத்துறை, நெடுஞ்சாலைத்துறை, தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகம், காவல்துறை ஆகிய இந்த துறைகளை சார்ந்திருக்கக்கூடிய அலுவலர்கள், பணியாளர்கள், தூய்மை பணியாளர்கள் அத்தனை பேரும் பாராட்டுக்குரியவர்களாக இன்றைக்கு விளங்கிக் கொண்டிருக்கிறார்கள். ஆர்கானிக் ஃபார்மிங் பண்ணா உங்க ஆரோக்கியம் மட்டும் நல்லா இருக்கிறது இல்ல, உங்க காசு பணத்தோட ஆரோக்கியமும் நல்லா இருக்கும். ஆர்கானிக் ஃபார்மிங் கத்துக்கணுமா? ஃப்ரீடம் ஆப்ப உடனே டவுன்லோட் பண்ணுங்க.